ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நோஸ் மீ கிச்சன். நான் அவங்க ஒரு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னா முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம், ஒரு முட்டை, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ சட்டியில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் வந்து கொஞ்சம் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இப்போ நம்ம கட் பண்ண வச்சது எல்லாத்தையும் போட போகிறோம். இப்போ போட்டாச்சு. அதில் கொஞ்சோண்டு டர்மெரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா கொஞ்சோன்னு சில்லி பவுடர் போடுறோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சோன்னு கல் உப்பு போடுறேன் தேவையான அளவுக்கு. இப்போ நான் வந்து தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த குழம்புல ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து நீங்கள் முழுசாக கூட போடலாம், ஆனால் உடச்சி ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி ஊற்றணும். நீங்கள் வந்து அவிச்சு கூட போடலாம், ஆனால் உடச்சி ஊற்றினாவும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஓகே, அந்த முட்டை வந்து கரைஞ்சி போகாது, அது வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கிட்டீங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அறுசுவை உணவு ஆறுங்க. நூடுல்ஸ் மினி கிச்சன் பாருங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.